மயிலாடுதுறையில் பேரறிஞர் அண்ணாவின் 52வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மயிலாடுதுறையில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இவ்விழாவில் ஒன்றிய துணைத் தலைவர் மகேஸ்வரி முருகவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலில் பேரறிஞர் அண்ணாவின் 52வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது முழு உருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம் தலைமையில் நிர்வாகிகள் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் பூக்குழி திருவிழா நடைபெற்றது. சங்கரன் கோவிலில் உள்ள பிரசித்தி பெற்ற வரம் தரும் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் இந்த ஆண்டுக்கான பூக்குழி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறுவர்கள் பெரியவர்கள் அனைவரும் பூக்குழியில் இறங்கி நேர்த்தி கடனை செலுத்தினர். பூக்குழி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கீழக்கரை பகுதியில் உள்ள ஓஎன்ஜிசி நிறுவனத்தை அகற்றக்கோரிய வழக்கில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கீழக்கரை பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் தொடர்ந்த பொதுநல வழக்கில் ஓஎன்ஜிசி நிறுவனத்தால் 3 கிராம மக்கள் குடிநீர் ஆதாரமான ஊரணி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் ஓஎன்ஜிசி நிறுவனம் கீழக்கரை பகுதியில் செயல்பட இடைக்கால தடை விதிக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த எம் சுந்தரேஷ் ஆனந்தி அமர்வு வழக்கு குறித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் 2 வாரத்திற்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். தமிழ்நாட்டில் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் ஆதரவற்றவர்களுக்கு சிறப்பு வார்டுகளை அமைக்க கோரிய வழக்கில் சுகாதாரத்துறை, சமூக நலத்துறை மற்றும் மருத்துவக் கல்வி இயக்குநர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி, மதுரை ராஜாஜி மருத்துவமனைகளில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மறுவாழ்வு வார்டுகளைப் போல அனைத்து தலைமை மருத்துவமனைகளிலும் அமைக்க வேண்டும் என திருச்சியைச் சேர்ந்த பெண் ஒருவர் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட துறைகள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே புலித்தோல் விற்பனையில் ஈடுபட்ட 6 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்து கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ஆனைமலை புலிகள் காப்பக அதிகாரிகள் வேட்டைக்காரன் புதூர் பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் புலித்தோல் இருப்பது கண்டறியப்பட்டு காரில் பயணம் செய்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் பிடிப்பட்டவர்களில் ஒருவரின் மகன் தான் வேலை பார்த்த வீட்டில் இருந்து புலித்தோலை திருடிக்கொண்டு வந்தது தெரியவந்தது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் நீர்வரத்து குறைந்து உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து குற்றாலம், பழைய அருவி, 5 அருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக அருவிகளின் நீர்வரத்து குறைந்துள்ளது. இதனால் அருவிக்கு குளிக்க வரும் சுற்றுலா பயணிகளின் வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வட மாநிலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஒருவர் கழுத்தை நெறித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகுடஞ்சாவடியில் இயங்கி வரும் நிறுவனத்தில் பணியாற்றும் பீகாரைச் சேர்ந்த நசுருதீன் தொழிலாளர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஜெயக்குமார், அமிஷா என்ற 2 தொழிலாளர்கள் மது போதையில் உறங்கிக் கொண்டிருந்த நசுருதீனின் கழுத்தை நெறித்து கொலை செய்துள்ளனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் கொலையாளிகளை கைது செய்து விசாரணையை மேற்கொண்டுள்ளனா்.